பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காகவும் புதிய மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த 11 மாதங்களையும் நாங்கள் கவனித்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர். எவ்வளவோ முறை எங்களை திருத்தி உமது வழியில் நடத்தி இருக்கின்றீர். எவ்வளவோ நேரங்களில் நாங்கள் தவறில் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய தவறுகளில் இருந்து எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து உமது பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கின்றீர். அதற்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, நோயுற்று மருத்துவமனையில் இருந்த பொழுது தகப்பனே எங்களுக்குடைய நோய்களை குணமாக்க நல்ல ஒரு மருத்துவராய் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. அப்பா, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அது அன்பு சமூகத்தை நாடி அதிகாலையிலே ஜெபித்த பொழுது எங்களுடைய கூக்குரலை கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, திருமண தடைகளை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்த என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆண்டவரே கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நீர் இன்றும் உயிரோடு இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் என்கின்ற வல்லமையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சோர்வுற்ற நேரத்திலே உமது வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களுக்கு புத்துயிரை கொடுத்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுவாமி, இந்த அருமையான நாளிலே, புதிய நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த மாதங்களிலும் நாங்கள் தவறி இருக்கலாம், அதற்கு மன்னிப்பு கேட்காமல் இருந்து இருக்கலாம். இந்த அருமையான நேரத்திலே உமது கல்வாரி சிலுவையை நாங்கள் இருக பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளை கொண்டாட இந்த மாதத்தில் எங்களை தயாரித்து உமது திருமுக ஒளியை நாங்கள் காண வேண்டும். அப்பா, பாலன் இயேசுவை நாங்கள் தரிசிக்க வேண்டும். ஆண்டவரே, பாலன் இயேசு எங்களுடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எங்களுடைய தீமையான செயல்களும் பாவ பழக்க வழக்கங்களும் குற்றங்களும் எங்களிடம் இருந்து அற்று போக வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்தது எதற்கு என்று நாங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டுமே என்பதை அறிந்து இருக்கின்றோம். அதை இந்த நாளில் உமது வார்த்தையின் வழியாகவும் கொடுத்து இருக்கின்றீர். என் கடவுளாகிய ஆண்டவர் என்னுடைய நடுவில் இருக்கின்றார். அவர் மா வீரராய் இருக்கின்றார். மீட்பு அளிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அவர் என் பொருட்டு மகிழ்ந்து களி கூறக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றார் என்பதை அறிந்து இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்முடைய அன்பினால் எங்களுக்கு புத்துயிர் அளிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை பார்த்து ஆண்டவரே விண்ணக மகிழ்ச்சி கொள்ளும் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை திருவிழா காலம் போல் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய காரியங்களை ஆண்டவர் எடுத்து மாற்றி புதிய புதிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எனக்கு செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடு உமை நம்பி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீராக. ஆண்டவரே, அவர்கள் நடுவிலே கடந்து வந்து அவமானமுற்ற இடத்திலே அவர்களை பெயரும் புகழும் பெற செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன். அப்பா, ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே, கால் ஊனமுற்றவர்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, ஒடுக்கியவர்களை எங்கள் நடுவிலிருந்து அப்புறப்படுத்தி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த மாதத்தில் நாங்கள் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம். அப்பா, ஏனென்றால் நீர் தரக்கூடிய விடுதலைக்காக நாங்கள் காத்து இருக்கின்றோம். மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்தால் அதில் அவமானமும் வெக்கமும் இருக்கும் என்பதை அறிந்து இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே,
பூண்டி மாதாவே இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து
பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.